இடத்துல சாரல் அடிச்சா கூட அங்கங்க காலா முளைக்குது என்ற வயிறு மூணு மாசமா. இவ்வளவு நல்லா செக்அப் பண்ணி ஏதாவது ஒட்டுதா உருதான்னு பாருங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெளியிருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க, உள்ள வாமா, செக் பண்ணலாம். டாக்டர். என்னம்மா? என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆச்சு. ஆனா நானும் என் வீட்டுக்காரரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம். எங்க பிரச்சனை பத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க. எங்க மாமியார் கேட்டாங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துல சரியா போயிடும் சொல்லுங்க பிளீஸ். வணக்கம் மாப்பிள. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம் தான், உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. என்னண்ணே, அம்மா அண்ணி எல்லாம் எங்க? உள்ள இருக்காங்கம்மா, நீங்க பேசிட்டுங்க, வந்துடுறேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கும் அம்மாக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சும்மா இருக்க கூடாது, என் நேரம் அம்மாட்ட சண்டையா? அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கிற? கூட ஆராய்ச்சி வந்திருக்கிறாங்களா? எங்க வீட்டுக்காரும் மாமனாரும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? முக்கியமான விஷயமா? ஏமா என்னன்னு உனக்கு தெரியாத? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்டதான் பேசணுமா. நீயே போமா. அம்மா வர்றாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சம்மந்தி இல்லீங்களா? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லி போலான்னு வந்தேன். என் மருமக இல்ல, என் மருமகன் சொல்றதை விட உங்க மக என்ன தாத்தா வாக்கியிருக்கு. கண்ணே என்ற தங்கம். கன்கிராச்சுலேஷன்ஸ் மாப்பிள. வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கோம். உங்களையும் கூப்பலாம் தான் வந்தோம். எங்க சம்பந்தி அம்மா, நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஏன் மகா பேர் சொல்ற வாஞ்சி எடுத்திருக்கிற? கோயிலுக்கும் போவீங்க, குத்தாலத்துக்கும் போவீங்க, ஆனா உங்க மகா பித்தாந்தி கூட எடுக்கலையே. ஏமா அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க, அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கே. நீ சும்மாறா, பவுன வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே, நல்லா உரைக்கட்டும்னு தான் பேசுறேன். அவங்க உடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாளாட்டு பாட முடியுமா? இல்ல ஸ்கூட்டர தொட்டில ஓட்டு ஆட்ட முடியுமா? ஏங்க பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏமா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடாதா? நீ அப்பனாயிட்ட வேகத்துல பேசாத, உங்க அப்பனை பேச சொல்லு. இதோ பாருமா, நான் ஆம்பளை, ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்கற அளவுக்கு நான் உன்னும் நீ உள்ள போ. நான் எடுத்து உள்ள போகணும். நீ உள்ள போ. போக மாட்டேன். போன மரம். போக
பாகியலட்சுமே, உன்னைத்தாண்டி இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற என் தலைவதி என்ன சழற மாமா? எனக்கு வந்த இந்த கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அழற கொடுமையா? இந்தியாவுக்கு நடு ராத்திரியில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரி, மறக்க கூடாத ராத்திரி. ஒரு நல்ல தாம்பத்தியத்துல புனிதமான நிகழ்ச்சி அரங்கேற்றமாயிருக்கு. அதை நினைச்சு குலுங்கி குலுங்கி சிரிக்காம இப்படி குமரி குமரி உட்கார்ந்து அழுதுட்டுனா என்ன அர்த்தம்? அதாண்டி, நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உன்ன நாலு பேர் தப்பா பேசக்கூடாது, அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் பாரு, அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல. போத நிறுத்துங்க மாமா, சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே, எது மாமா தியாகம்? கை கால் சுழி கிடிச்சுன்னு வைத்திய கிட்ட போனா அவன் சுழுக்க எடுத்து விடுவான். அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு? இப்ப என்ன சுழுக்க எடுத்தாங்க? என்னவா, ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம், இல்ல தன்னோட ஆசைய தீர்த்துக்க போலாம். இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே, இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா, இல்ல தியாகமா? ஓஹோ, இது தியாகம் இல்லையோ. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா, என்ன வாழ்நாள் புற இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்கேன், நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்ச பக்கத்துல வராதிக்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. அம்முக்குட்டி, எப்படி இந்த பக்கம்? எனக்கு நேந்திரங்க வெட்டில் நேந்திரங்க சிப்ஸ் வாங்கணும், பட்சே கடை எவ்வளவு உண்டுன்னு அறியுன்னு இல்ல, அதுகொண்டான. உனக்கு நேந்திரங்க சிப்ஸ், நேந்திரங்க வத்தல், இது ரெண்டு தானே வாங்கணும்? சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம். நேந்திரங்க வத்தல், நேந்திரங்க சிப்ஸ் ரெண்டு ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சார், நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. அயாள் எந்த சோதிக்கிறது? ஒண்ணு இல்ல, எழுத்த வீடான்னு கேட்டாங்க, இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன். பில் எவ்வளவுப்பா? 24 ரூபாய் சார். 24? பரவாயில்ல விடு, இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டுற போறோமா, நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல, அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். இந்த அப்படி வரச்சுமா? போக. இந்தங்க சார் பில்லு. சக்கரவர்த்தி நில்றாங்க, உக்காட போய் சொல்லிடறா. டேய், உனக்கு எனக்கே சாக்லேட் வாங்கி தரேன். என்ன சார் ஆறான பையன்? எனக்கு ஏமா சக்க சக்கமான விவாதத்துல மாட்டிட்ட, நீ எப்படியோ போ. டேய் நில்றா, டேய் இதா சரியா, டேய் கையில கட்ட பொண்ணு உண்ண, டேய் டேய் சொன்னாக்கல், டேய் போய் பத்தி வச்சறா, டேய் டேய் டேய். சரி, நீ போ.